ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் ஆல் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எல்லோரும் என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த வீடியோ, என்கிட்ட பர்சனலாக ரொம்ப இல்லைனாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டது வந்து டார்க் சர்க்கிள்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா இருக்கான்னு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை ஹோம் ரெமெடியில் எப்படி க்யூர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெமெடி எப்படின்னா, வீக்லி த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட்ஸ் தரும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிண்ணத்தில் என்ன பண்ணிக்கோங்க, கடலை மாவை சேர்த்துக்கோங்க. கடலை மாவில் ஒயிட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது, அதனால் நம்ம கடலை மாவை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து விட்டமின் இ ஆயில். என்னோடய எல்லா டிஐஒய் ரெமெடிலையும் நான் சொல்கிறேன், விட்டமின் இ ஆயில் இருக்கும். ஏன்னா விட்டமின் இ ஆயில் வந்து எப்படி ஒரு மேஜிக் பண்ணுதுங்கிறது எனக்கு தான் தெரியும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். விட்டமின் இ ஆயிலில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷனை க்யூர் பண்ணுற அந்த ஒரு தன்மை இருக்குது, அதனால நம்ம விட்டமின் இ ஆயில் சேர்த்துருக்கோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் வந்து அதுவும் வந்து பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப நல்லது, அதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. எதுலலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம டார்க்னஸ், நம்ம ஃபேஸில் இருக்க டார்க்னஸை வந்து க்யூர் பண்ணும். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து வீக்லி த்ரைஸ் என்ன பண்ணுங்கள், அண்டர் ஐஸ் கிட்ட அந்த வளையம் இருக்குல்ல, அந்த வளையத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டால் நிஜமாகவே நல்ல ரிசல்ட் தரும். நீங்கள் ஒரு 6 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த டார்க்னஸ் லைட்டன் ஆகிறத பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இது மட்டும் பத்தாது. நான் என்ன சொல்வேன், நான் எல்லா வீடியோலையும் என்னோடய ஃபேஸ் கேர் வீடியோலையும் நான் சொல்கிறது என்னென்னா, எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இன்டர்னலாக அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கணுங்கிறது தான், அதுதான் நான் இதுலேயும் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு ரெமெடிஸ் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் ஸ்லீப் கொடுக்கணும், அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், இதுதான். இது ரொம்ப சிம்பிள் ரெமெடி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதை விட ஒரு பெட்டரான இது ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பின் பண்ணுறேன், எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லாமே வந்து ஆர்கானிக் தான், கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் தராது. நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், அண்ட் எனக்கு வந்து என்னென்னா இந்த ஸ்மெல் அலர்ஜிலாம் இருக்குது, எனக்கே இது ஒத்துக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒத்துக்கும். நான் எதுவுமே எந்த ஹோம் ரெமெடியாக இருந்தாலுமே வந்து எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி ஒன்று செய்யணும், ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி தான் இதுவும். இது நான் ரொம்ப நாளாக வீடியோலாம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் ஃபாலோ பண்ணுற ஒன்று. எனக்கு நார்மலாகவே வந்து என்னோடய ஐஸ் கீழே கருப்பாக இருக்கும், அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப்னாலும் எனக்கு கருப்பாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம்னா வேறு என்ன கேட்க போகிறேன், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, டேக் கேர், பை பை.